ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராமநவமி. அதனால் நான் ராமரை பற்றினான ஒரு கதையை சொல்ல போகிறேன். ராமருக்கு பக்தன் தோழன் சொல்லிட்டு நம்ம ராம நாமத்தை ஜெபிக்கிறவர் ஹனுமன் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஹனுமன் மாதிரியே இன்னொருத்தவரும் ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கார். இப்போ நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, அவர் பேர் அனந்தன். அவர் என்னென்னா, குருகுலத்திலிருந்தே இவருக்கு ஃப்ரெண்டு. எப்படின்னா, அவர் ஒரு ஏழை அவர் ஒரு ஏழை வீட்டு பிள்ளை. அவர் வந்து என்ன பண்ணார்னா, வசிஷ்டருக்கு ஆசிரியர் பண்ணி குருகுலத்தில் குருவுக்கான சேவை அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ராமரோட தம்பிங்க அதான் நாலு பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரோட நெருக்கமாக இருந்து அவங்களுக்கான சேவைகளையும் செய்வார். குரு சேவையும் செய்வார், அவங்களுக்கான சேவையும் செஞ்சு அதில் அவருக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதை செய்யறதில். இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது மாதம் மாதம் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து தர்பை, யாகத்துக்கான தர்பையை அனந்தன் தான் காட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது ராமரோட குருகுல பள்ளி வந்து முடிஞ்சிடுச்சு, முடிவடைஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது இவர்கிட்ட சொல்லாமலே போயிட்டதுனால இவர் வந்து பார்க்கும்போது அவங்க இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால் அவரை தேடி அயோத்திக்கு போய் அவரை பார்க்கலான்னு போகிறார். ஆனால் அப்போ என்ன பண்ணுறாரு, விஸ்வாமித்திர ஒரு யாகத்துக்காக ராமரையும் லக்ஷ்மணனையும் காட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. அதை வந்து கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப கோபம். விஸ்வாமித்திர மீரரும் தசரத மீரரும் கோவப்பட்டுட்டு திரும்பி ராமரை தேடிட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு இருண்ட பகுதியில் மாட்டிக்கிட்டாரு. அங்கேயும் இங்கேயும் தேடி அவருக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அவர் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் இந்த மாதிரி தேடிக்கிட்டே அலைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துட்டார். உட்காந்து ராம 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 ராமன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே வருஷங்கள்லாம் ஓடிடுச்சு. அவர் அப்படியே ராம அவர் வந்து அவர் மேலே ஒரு புத்தே கிளம்பிடுச்சு. ஆனால் அவருக்கு அது தெரியாது, அவரோட ஜபம் மட்டும் நிற்கவே இல்லை ராம ராமன்னு சொல்லிட்டு. இதில் இந்த இவர் இது மாதிரி இருக்கும்போதே ராமர் வந்து ராமருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வனவாசம் போயிட்டு அவர் அப்புறம் சீத்தையை தேடி இலங்கை போய் இலங்கையில் வெற்றி பெற்றுட்டு அப்புறம் சீத்தையை கொண்டு வந்துட்டு இவ்வளவும் போயிடுச்சு. ஆனால் அவர் அங்கே தான் இருக்கிறார், அந்த காட்டில் மாட்டிட்டு அந்த இதுலேயே இருந்துட்டார், புத்திலே இருந்துட்டார். அவரோட நாமம் மட்டும்தான் வந்து வெளியில் வருது, மற்றபடி அவர் இன்னும் வரல. அப்போ என்ன பண்ணுச்சு, பட்டாபிஷேகத்துக்கு பாரத நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியில் இருந்த மன்னர்கள், மக்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் அயோத்திக்கு போகிறாங்க. போகும்போது ஒரு ரிஷியோட கால் பட்டு இவரோட புத்து இடிஞ்சு இவர் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தோடனே மறுபடியும் ராமா ராமான்ட்டு அவருக்கு அவரோட வயசானதே அவருக்கு தெரியல. திரும்பியும் சின்ன பிள்ளை மாதிரியே ராமரை தேடிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு முனிவர் யாருன்னு சொல்லி இவரை இது பண்ணும்போது இது மாதிரின்னு அவர் தெரிஞ்சுட்டு ஆறுதல் கூறுறாரு. சரிவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ராமர் காலையிலே குளிச்சுட்டு அவங்க சூரிய கடவுளான சூரிய கடவுளையும் அவங்க அம்மா மூணு பேரையும் கும்பிட்டுட்டு கொலு மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது, அடே ராமா, இவ்வளோ நாள் நீ என்னை பிரிஞ்சிருந்தியேன்ட்டு சத்தமான குரல் கேட்டிருந்தது. எல்லாருக்கும் அவரே அதிர்ச்சி, எல்லார் பக்கமே இவர் மேலே திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இவர் போய் ராமரை பிடிச்சி அழுகுறாரு. நான் உன்னை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணி உன்னை காணான்னு இவ்வளோலாம் நான் தேடி அலைஞ்சேன், நீ என்ன இதுமாரி சொல்லாமலே வந்துட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, இது இவர் பார்க்க பரதேசி மாரி இருக்கு, இவர் வந்து ராமரை பிடிக்கிற சரியான பைத்தியக்காரனாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமர் அவர் கட்டி பிடிச்சி கண்ணை தொடச்சிட்டு, சாரி இது மாதிரி என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை விட்டுட்டு வந்துட்டேன் உன்கிட்ட சொல்லாமலே, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது எல்லோரும் யா என்ன ஒன்றுமே புரியல. வசிஷ்டர் வந்து கேட்குறது, இது யார், நீ ஏன் இந்தமாதிரி பண்ணுறேன்னு. இவர் தான் உங்கள் என்னோடய ஃப்ரெண்டு, இது மாதிரி என்னோடய நண்பன், நம்ம குருகுலத்தில் இருந்தானே சேவை செஞ்சுட்டு அனந்தன் அப்படின்னோடனே அவருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. உடனே அங்கே அப்போ தான் ஆஞ்சிட்டு நினைக்கிறாரு, அனுமன் நினைக்கிறாரு, நம்ம தான் வந்து பக்தன் நினச்சா இப்போ நமக்கு மேலே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஹனுமன்ட்ட ராமர் கேட்குறாரு, எல்லாருமே நம்ம ராஜா அரசனே அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க, இவர் என்னை எங்கள் அப்பா அடே ராமான்னு கூப்பிட்டு எனக்கு காலையில் இவர் கூப்பிட்டோடனே எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு, நான் இவருக்கு என்ன மரியாதை செய்யணும்னு ஹனுமன்ட்ட கேட்குறேன். ஹனுமன், உங்களை அப்பா ஸ்தானத்துக்கு நீங்கள் அவர் இது பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் அரியணை உட்கார்றதுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்து அதுக்கான மரியாதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டு ஹனுமன் சொல்கிறார்.
உடனே ராமரும் அவருக்கு கால் பால் அபிஷேகம் செஞ்சு அவருக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தினார். அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை அனந்தன். தனக்கு இதெல்லாம் வந்து அதிகம்னு சொல்லிட்டு இருந்தாலும் விடாமல் செஞ்சு அவருக்கு கௌரவிச்சாங்க. ஸோ ராமரோட நண்பனாக அனந்தன் ஏழையாக இருந்தாலும் நட்புக்கு எவ்வளவு மரியாதை, எல்லார் முன்னாடியுமே அவர் அதை இது பண்ணி ப்ரூவ் பண்ணார்.